ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி வந்து தனியாக வந்திருக்கும் போது எனக்கு தெரியும், நான் ப்ராங்க் வீடியோஸ் எடுத்து ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட வருஷ கணக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை பற்றி யோசனையே இல்லை எங்களுக்கு, சரி ஏதாவது சேலஞ்ச் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அந்த டைமில் தான் தோணுச்சு, இல்லாத டைமில் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சும்மா இரிட்டேட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு தெரில. ஒரு வேளை சரியாக வரல, இல்லை வீடியோ நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து போட மாட்டேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். போய் பார்ப்போம், வரட்டும். தோசை விட்டு சாப்பிட்ருக்கிறா ஹாலில் உட்காந்து, அதனால தான் நான் வெடி வந்து வீடியோ எடுக்கிறேன். போய் கேமரா போய் செட் பண்ணி வச்சுருவோம் ரூமில். ஸோ வந்ததுக்கப்புறம் ஆரம்பிப்போம், எப்படி போகுதுன்னு தெரில, இரிட்டேட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். A few moments later. ஆட்டி அடி ஆட்டியா? ஏதாவது தோசை படுக்கவே இல்லை. இதுன்னு படுக்கலையா? இப்பதான் தோசை சாப்பிட்ட. ஃப்ரூட் சாப்பிடணும்ல, அதுக்குன்னு காய் தீட்டு வருவியா? ஃப்ரூட் சாப்பிடணும், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதுளை முளை இங்க ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சிருந்தது, அது கருக்கி தூக்கி வீசுற நிலைமைக்கு போயிடுச்சு. எங்க சாப்பிட்ட பாக்கலாமா? படுத்தின்னு வச்சுக்கோ, படுத்தின்னு மிதிச்சிருக்கேன். என்னது ஒண்ணு மட்டும் மறந்து விட்டுட்டோம் போல. ஏன் விட்ட? மறந்துட்டேன். ஒரு ஃப்ரூட்ஸும் திங்கிறது கிடையாது. சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? வாய் மட்டும் கிளி கிளி பேசுறீங்க. பட்டர் சாப்பிட்றேன். பட்டர் சாப்பிட்டா ஆயிருமா? நாலு மணி மட்டும் ஆகாம இருக்கட்டும், அப்புறம் தோணுது. நான் என்ன பண்ண முடியும்? குழந்தை தலையில திரும்பி வந்தா தான் நார்மல் டெலிவரி ஆகும். சும்மா நான் நினைச்சா நார்மல் டெலிவரி ஆகும். நீ நினைச்சாதான் ஆகும். நான் நினைச்சா ஆயிருமா? அப்புறம் நீ உன் பேபிக்கு உனக்கு அப்ப சம்மந்தம் இல்லையா? சரி, சம்மந்தம் இருந்துச்சுனால என்னால நார்மல் டெலிவரி பண்ண முடியுமா? முன்னால நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. நீ என்ன வாக்கிங் கூட்டு போய் ஹெல்ப் பண்ணனும்ல? நான் கூட்டு போனா ரெடி இன்னே கூட்டு போறல. சரி நட, முன்னாடி போய் நட. ஏய், எனக்கு முன்னாடி நடந்தானே முன்னாடி குப்பையா இருக்கு. குப்பையா இருக்குதா? நீ குப்பை மேலயே குச்சிட்டு குச்சி ஓட போற? நீ இப்சாட் நடக்க போற? வந்தோட இப்ப சாப்பிடுறது படுத்துறது தூங்கிறது. நான் சாப்பிட்டு தானே வந்தேன். நான் உடனே விட்டு ஆகாம இருக்கட்ட, அப்படியே போயிரு, வந்துடாத, அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன். பழைய தெரியுமா? பண்ணிக்குட்டி மாதிரிதான் இருப்பேன். நடப்படி இன்ன குண்டாயிட்டே தான் இருப்ப. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த டிரஸ்ல உனக்கு பத்தல. பண்ணி பண்ணின்னு சொல்லிட்டே இருக்க. சும்மா
அந்த டிரஸ் எப்படி பத்தும், வயித்துக்கு எப்படி பத்தும்? வயித்துக்கு பத்தாது, உடம்புக்கு பத்துமா? இப்போ உடம்புக்குலாம் ஒண்ணு பத்தாது. பத்தும் பத்தாது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற? ஒழுங்கா தான் இருக்கேன். சாப்பிட மாட்டேன், டைமுக்கு போட மாட்டேன். போய் சிக்கிக்குது. என்ன கரைச்சு குடி, வாயில ஊத்தி விடுறேன். உடனே அப்பா போன் பண்றேன், ஆடு ஓடி போன் பண்றேன். அப்படியே ஓடி என்னடா போன். ஹே சிரி, கால் அப்பா. காலிங்க அப்பா, வா கட்டடா. யாரு பெண்மா போடுறா? எதுக்கு கோபப்படுத்துறேன்? கோபப்படுத்துறனா? ஏன்டி நீ தாண்டி எதுக்கு தூக்கி அடிக்கிற? எனக்கு எங்க போய் எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா ஒரு தக்காளி சோறு செஞ்சு குடுத்து சொன்னா கூட தக்காளி சோறு தீங்க கூட ரச சோறு தான் தின்னணுங்குது. இங்க வந்தா நீ வந்து ஃப்ரூட்ஸ் தான் தின்னுங்கிற. எனக்கு பிடிச்ச நான் தின்னவே கூடாது இல்ல, உங்களுக்கு பிடிச்சா தான் தின்னணும் அப்படின்னு நீங்களே பத்துக்க வேண்டியதாங்க. என்ன ஏன் டாக்டர் பண்றீங்க? கதவு பிரியாடி கொஞ்சம் பாருங்க, வயிறு வலிக்குதா? எதுக்கு கத்துற இப்ப? மறுத்தடியா லிமிட் பண்ணுவோம். அது வரைக்கும் ரொம்ப வலிக்குது. போன் பண்றான், போன் பண்ணிப்போம்.